நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது யோவான் 10 27 வசனத்தின் உட்பகுதி. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் வந்து என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மெய்ப்பன் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெய்ப்பன் வந்து அவருடைய மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளும் அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை நல்லா அறிஞ்சு வச்சுருக்கும். ஒரு ஆடு எங்கேயாவது வெகு தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பன் வந்து குரல் கொடுக்கும் பொழுது, அவர் சத்தத்தை எழுப்பும் பொழுது, அந்த ஆடு வெகு தூரத்தில் இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணும், அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை நல்லா கவனிச்சுக்கும். அது என்ன பண்ணும், அதுக்கு அந்த மெய்ப்பனுக்கு எதிர்கொண்டு வரும், இல்லை என்ன பண்ண, அதுவும் கூட சத்தத்தை கொடுக்கும். நாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய அந்த நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை நம்ம நல்லா அறிஞ்சு வச்சுருக்கணும். அவருடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அவருடைய பாதத்தில் உட்காரணும், அவருடைய சமூகத்தில் உட்காரணும். உட்காரும் பொழுது தான் அவருடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அறிஞ்சிக்க முடியும். ஏசப்பா என்னோட பேச விரும்புகிறாரு, இது என்னுடைய ஆண்டவருடைய சத்தம், இந்த என்னுடைய ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த நாளிலே கூட நாம் அனைவரும் கூட, என்னுடைய இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் கூட, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.